இந்த வீடியோவை பார்த்தவுடன் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நாம் போகிறது வந்து தெங்கு மரஹட கிராமத்துக்கு போகிறோங்க. இதுதான் தெங்கு மரஹட கிராமத்துக்கு போகக்கூடிய வழி. இந்த வழி வந்து கரடுமுரடான ஒரு ரோடு, ரெண்டு பக்கமே வந்துங்க ஒரு அடர்ந்த வனப்பகுதி. இந்த அடர்ந்த வனப்பகுதிக்கிடையில் இந்த கரடுமுரடான ரோடு போயிட்டுருக்குது. இந்த வழியாக தான் நம்ம தெங்கு மரஹட கிராமத்துக்கே போகணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா இடையில் பள்ளங்கள், ரெண்டு மூணு பள்ளங்கள் வரும். இந்த பள்ளங்களில் வந்து வாகனங்கள் இறங்கி ஏறி தத்தளித்து போகிறத பார்த்தாவே பார்க்குறக்கு பயங்கரமாக இருக்குது. அது மாதிரி ரோடுங்க. அதனால் இந்த ரோட்டில் வந்து எல்லா வாகனமே செல்ல முடியாது. குறிப்பிட்ட ஜீப் போன்ற வாகனங்கள் தான் அது இல்லை இந்த ரோட்டில் செல்ல முடியும். தெங்கு மரஹட போன உடனே நம்ம கண்ணில் படுறது வந்துங்க மாயாறு. இந்த மாயாறு தான் இந்த பகுதியுடைய வனப்பகுதி செழிப்புக்கும் வனவிலங்குடைய தண்ணீர் தீர்வுக்கும் இந்த பகுதி தெங்கு மரஹட பகுதியுடைய விவசாயத்துக்கும் அடிப்படையாக இருக்குதுங்க. இந்த மாயத்தை வந்து நம்ம பரிசில் தான் கடக்க முடியும். எப்போ போனாலுங்க பஸ்ஸு வந்து அந்த சைடு நின்றுக்கு, கரையிலேயே நின்றுக்கு. தெங்கு மரஹட கிராமத்துக்கு நாம் போகிறக்கு அங்கே படகு சவாரி உண்டுங்க. இந்த படகு சவாரியில் தான் நம்மளுக்கு தெங்கு மரஹட கிராமத்துக்கு கொண்டு போய் விடுவாங்க. அதே மாதிரி வந்து நம்ம படகில் வந்து அந்த கிராமத்துக்கு போய் நம்ம அந்த சைடு இறங்கிட்டோம்னா அங்கேருந்து மோடி கிராமத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போகணுங்க. இதே மாதிரி வந்து நம்ம வாகனத்தில் போனாலுமே இந்த கிராமத்து இந்த மாயாத்தை வந்து கிராமத்துக்கு போகிறக்காக இந்த மாயாத்தில் வந்துக்குள்ளே தான் இந்த நம்ம ஜீப் விட்டுட்டு போக முடியும். இந்த ஜீப்பை வந்து இந்த மாயாத்தை கடக்கிறக்கு எல்லாருமே இந்த ஜீப் ஓட்டிட முடியாது. அதுக்கு கொஞ்சம் தேர்ச்சி பெற்ற டிரைவர் வேணும்னு வச்சுங்களேன். ஏன்னா தண்ணிக்குள்ளே எந்திரத்தில் கல் மண் இருக்குன்னு தெரியாது. அதனால் தேர்ச்சி பெற்ற டிரைவர் வச்சு தான் நம்ம அந்த தெங்கு மரஹட செல்லக்கூடிய மாயாத்தை கடக்க முடியும். அப்படி போகும்போது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரத்தில் வந்து வாகனங்கள் தடுமாறி கவிழ்ந்து விபத்து ஏற்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் கூட இருக்குது. அதனால் வந்து வாகனத்தில் மாயாத்தை கடக்கிறது வந்து ரொம்ப மிக கவனமாக கடக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாயாத்தை தாண்டி அடுத்த கரைக்கு போனோம்னா நாம் வந்து ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தெங்கு மரஹட கிராமம் வந்து நம்மளுக்கு வந்துடுங்க. இப்போ இந்த தெங்கு மரஹட கிராமத்தில் வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராமத்தை வந்து காலி செய்ய கோரி நீதிமன்றம் கருத்து கேட்க சொல்லியிருக்கிறதுங்க. இப்பகுதி மக்களை வந்து இந்த கிராமத்திலேருந்து நீங்கள் வெளியே போய் வேறு பக்கத்துக்கு இடம்பெயர்ந்து கொள்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கருத்து கேட்க சொல்லிக்குது. இந்த கருத்து கேட்குறக்காக நேற்று ஞாயிற்றுக்கிழமை வந்து ஈரோடு, கோவை, நீலகிரி 3 மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் மற்றும் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம், முதுமலை புலிகள் காப்பகத்துடைய வனத்துறை அதிகாரிகள் எல்லாமே அங்கே வந்திருந்தாங்க. அங்கே வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து கருத்து கேட்டிருக்கிறாங்க. அதில் வந்து அந்த விவசாயிகள்லாம் வந்து விவசாயிகள்லாம் போக முடியாது, இருந்து காலையில் நாங்கள் மறுக்கிறாங்க எங்களுடைய வாழ்வாதார. அதே சமயத்தில் விவசாய தொழிலாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய விவசாயி நம்பி விவசாய பணி செய்ய போன மக்கள் போதிய இழப்பீடு கொடுத்தா நாங்கள் காலி பண்ணிக்கன்னு சம்மதம் சொல்லியிருக்கிறாங்க.